தமிழக அரசை கொத்தடமை மாதிரி வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டை உங்கள் அடிமை மாநிலம் போல நடத்துறீங்க. தமிழர்களை இரண்டாம் தர குடிமக்களை போல பாவிக்கிறீங்க. இப்படித்தான் பாஜக நடந்துக்குதே தவிர தமிழகத்துக்கு எதுவுமே செய்யல. அதேபோல மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் இன்னொரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்கிறாரு. என்ன தெரியுமா? வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவோம், தமிழக மக்கள் வாரிசு அரசியலுக்கு உரிய பாடம் புகட்டுவாங்கன்னு பேசியிருக்கிறார். அவர் யாரை சொல்றாருன்னு தெரியல. ஒருவேளை ஓ பன்னீர்செல்வத்துக்கு சொல்றாரான்னு தெரியல. மகனை எப்படியாவது மத்திய மந்திரி ஆக்கியே ஆகணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறவர் பன்னீர்செல்வம் தான். அவருக்கு தான் அமித்ஷா பதில் சொல்றாரா? வாரிசு அரசியலை பற்றி பேசுறதுக்கு அமைச்சர் அமித்ஷாவுக்கோ பாஜகவுக்கோ ஒரு துளி அளவு கூட அருகதை கிடையாது. ஏன்னா வாரிசுகளால் நிரம்பி வழிகிற கட்சி தான் பாஜக. ஆதாரத்தோடு சொல்கிறேன். நான் ஏதாவது பொத்தாம் பொதுவாக சொல்ல விரும்பலை. அமித்ஷாவோட மகன் ஜெய்ஷா இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் செயலாளராக இருக்கிறார். அது அவருக்கு தகுதியின் அடிப்படையில் கிடைச்ச பதவியா? அப்பா உள்துறை அமைச்சர் என்பதால் கிடைச்ச பதவி. மத்திய பாதுகாப்பு அமைச்சரும் பாஜகவினுடைய முன்னாள் தேசிய தலைவருமான ராஜ்நாத் சிங் அவர்களோட மகன் பங்கஜ் சிங் அவர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எம்எல்ஏவாக இருக்கிறார். மேனகா காந்தி மகன் வருண் காந்தி மூன்றாவது முறையாக எம்பியா இருக்கிறார். இமாச்சல பிரதேச முன்னாள் முதல்வர் பிரேம்குமார் துமால் அவர்களோட மகன்தான் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர். ஒடிசா மாநில முன்னாள் எம்பியான தேவேந்திர பிரதானின் மகன்தான் இன்றைய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான். ராஜஸ்தான் முன்னாள் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே சிந்தியாவின் மகன் துஷ்யந்த் சிங் நான்காவது முறையாக எம்பியாக இருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் கல்யாண் சிங் மகன் ராஜீவ் சிங் ரெண்டாம் முறையாக எம்பியா இருக்கிறார். கர்நாடக மாநில முதலமைச்சர் எடியூரப்பாவோட மகன் ராகவேந்திரா எம்பியாக இருக்கிறார். ரெண்டாவது மகன் அரசியலுக்கு தயாராகிட்டு வராரு. மத்திய முன்னாள் அமைச்சர் பிரேமோத் மகாஜன் மகன் பூனம் மகாஜன் 2009 அரசியல் இருக்கிறாரு. தற்போது ரெண்டாம் முறை எம்பியா இருக்கார். முன்னாள் அமைச்சர் வேத் பிரகாஷ் கோயல் மகன் ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல், இவரது தாயார் 3 முறை எம்எல்ஏவாக இருந்தார். முன்னாள் டெல்லி சபாநாயகர் மகன் விஜய் கோயல் கடந்த முறை மத்திய அமைச்சர். 3 முறை மக்களவை எம்பி, இப்போ மாநிலங்களவை எம்பியா இருக்கார். டெல்லி பாஜக தலைவராக இருந்தார். சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர் ரமன் சிங் மகன் அபிஷேக் சிங் கடந்த முறை எம்பியாக இருந்தார். தேவேந்திர பட்னாவிஸ் தந்த கங்காதர் பட்னாவிஸ் எம்எல்சியாக இருந்தார். கோபிநாத் முண்டே மகள் பங்கஜா முண்டே எம்எல்ஏவாக இருக்கிறார். 1999 31 பாஜக தலைவர்களோட வாரிசுகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆகியிருக்கிறதாக நான் சொல்கிறதா கூட நினைக்க வேண்டாம். ஹார்வர்ட் பல்கலைக்கழக ஆய்வு ஒன்று மிக தெளிவாக செய்தியை வெளியிட்டிருக்கு. கடந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைவர்களோட வாரிசுகள் 28 பேருக்கு பாஜக டிக்கெட் வழங்குச்சு. இப்படி சொன்னால் சொல்லிக்கிட்டே போக முடியும். இதெல்லாம் அமைச்சர் அமித்ஷாவுக்கு தெரியாதா? இவங்கெல்லாம் அவருக்கு தெரியாமலே அரசியலுக்கு வந்துட்டாங்களா? அல்லது இவங்களெல்லாம் அமித்ஷாவுக்கு பிடிக்காதா? திராவிட இயக்கம் என்பதே குடும்ப இயக்கம்தான். திமுகவின் மாநாடுகளுக்கு குடும்பம் குடும்பமாக வந்து சோறு பொங்கி சாப்பிட்டு தலைவர்களோட கருத்துக்களை கேட்டு சென்ற காட்சியை தமிழகம் இன்னைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அமித்ஷாவுக்கு தெரியாது. அவர் ஊழலை பற்றி பேசுகிறார். வலது பக்கம் உட்கார்ந்திருக்கும் பழனிசாமி ஊழல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர். இடது பக்கம் உட்கார்ந்திருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் சொத்து குவிப்பு வழக்கில் சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர். இவங்களை வச்சுக்கிட்டு ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு அமித்ஷாவுக்கு என்ன அருகதை இருக்கு? ஊழல் வழக்கில் 4 ஆண்டு காலம் சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட ஜெயலலிதா கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு அமித்ஷாவுக்கு உரிமை உண்டா? சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டு சிறை தண்டனை 100 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு இன்னைக்கும் பெங்களூர் சிறையில் இருக்கிற சசிகலா அவருடைய காலை நோக்கி ஊர்ந்து போய் முதலமைச்சர் பதவியை பெற்ற பழனிசாமியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு அமித்ஷாவுக்கு உரிமை உண்டா? வாரிசே இல்லாத ஜெயலலிதா தான் 10,000 கோடி கொள்ளை அடித்தார். எனக்கு குடும்பமா குட்டியா நான் எதுக்காக சம்பாதிக்க போகிறேன்? 1 ரூபாய் சம்பளம் போதுன்னு சொன்ன ஜெயலலிதா தான் 10,000 கோடி சம்பாதிச்சார். அவருக்கு சம்பாதிச்சு கொடுத்தவங்க தான் எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும். சசிகலாவுடைய 2,000 கோடி ரூபாய் முடக்கம், 1,500 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம் என்றெல்லாம் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் சசிகலாவுக்கு சம்பாதிச்சு கொடுத்தவங்க யாரு? அமித்ஷாவுக்கு வலது பக்கம் உட்கார்ந்துருக்கக்கூடிய பழனிசாமியும் இடது பக்கம் உட்கார்ந்துருக்கக்கூடிய பன்னீர்செல்வமும் தான். இவங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் உலக உத்தமர் வேடம் போடுறாரு அமித்ஷா அவர்கள். இந்த ஊழல் நாடகங்களெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதது அல்ல. 2016ஆம் ஆண்டு தமிழகத்துக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய வந்த அமித்ஷா என்ன சொன்னார்? இந்தியாவிலேயே ஊழல் மிகுந்தது ஜெயலலிதா ஆட்சி தான் சொன்னார். அத்தகைய அம்மாவின் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கும் பழனிசாமியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊழலை பற்றி பேச அமித்ஷாவுக்கு தகுதி இருக்கா? நெடுஞ்சாலை டெண்டர்களில் ஊழல் செஞ்சவர் இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் பழனிசாமி. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வெளிநாடுகளில் பணத்தை பதுக்கி வச்சிருக்கிற யாருன்னு கேட்டிங்கன்னா துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம். குட்கா முதல் கொரோனா வரை கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற அமைச்சர் விஜயபாஸ்கர். பருப்பு கொள்முதல்ல காமராஜும் பால் கொள்முதல்ல ராஜேந்திர பாலாஜியும். உள்ளாட்சியே ஊழலாட்சியாக மாற்றி ஸ்மார்ட் சிட்டி வரை எல்லாத்துலேயும் கொள்ளையடிச்சு முடிச்சிட்டாரு யார்? உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி. தனியார் கிட்ட வாங்குற மின்சாரத்திலிருந்து நிலக்கரி இறக்குமதி வர ஊழல் செஞ்சிட்டு இருக்கிறவர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் மின்துறை அமைச்சர் தங்கமணி. முட்டை கொள்முதல்ல சரோஜாவும், பத்திரப்பதிவில் வீரமணியும், கனிம வளத்தில் சி வி சண்முகமும் செய்து வரக்கூடிய செயல்களெல்லாம் கோட்டையை ஊழல் நாற்றம் அடிக்க வச்சிருக்கு. வாக்கிட்டாக்கி கொள்முதல்ல ஊழல், கொள்ளை அடிக்கிறதுக்காகவே குடிமராமத்து பணி செய்யப்படுறதா கணக்கு காட்டுறாங்க, போடாத சாலைகளுக்கு டெண்டர் விடுறாங்க, டெண்டர் விடப்பட்ட சாலைகளை போடுறதும் கிடையாது, புதுசாக யாரும் தொழில் தொடங்க வர முடியாத அளவுக்கு கமிஷன் கொள்ளை அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது, கிரானைட்டில் கொள்ளை, ஆற்று மணல் சூறையாடப்படுது, தாது மணல் கொள்ளையடித்து முடிச்சாச்சு, மணல் குவாரிகளுக்கு எந்த கணக்கு வழக்கும் கிடையாது. இப்படி மொத்தமும் ஊழல்மயம், லஞ்சமயம், கொள்ளைமயம் இவங்களையெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிக்க போகிறதா சொல்கிறார் யார்? அமித்ஷா பேசுகிறாரு. பழனிசாமியும் பன்னீர்செல்வம் அடித்த கொள்ளையை வச்சு மிரட்டி பாஜக பணியை வச்சுச்சா என்ற சந்தேகம் தான் நமக்கு வந்திருக்கு. அடித்த கொள்ளையிலிருந்து தப்பிக்க அவங்க பாஜகவை விட்ட சரணாகதி அடைஞ்சிட்டாங்களா அதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, இவங்களோட கொள்ளைக்கு மத்திய பாஜக அரசு துணை போகுதுன்னு பகிரங்கமாக நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். ஆனால் இந்த கொள்ளை கூட்டத்துக்கும் அவங்கள காப்பாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் பாடம் புகட்ட தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. முக ஸ்டாலின் ஆகிய என்னை அரசியல் வாரிசுன்னு அமித்ஷா சொல்வாரானால், ஆம், நான் அரசியல் வாரிசு தான், நான் கலைஞரின் மகன் தான், இதை விட எனக்கு வேற பெருமை தேவையே கிடையாது. நான் அவரது இரத்த வாரிசு மட்டுமல்ல, கொள்கை வாரிசு. முத்தமிழறிஞர் கலைஞரின் கொள்கைக்கு, கோட்பாட்டிற்கு, லட்சியத்திற்கு வாரிசு. ஆமாம், திமுகவில் வாரிசு அரசியல் தான் நடக்குது. தந்தை பெரியாரின் கொள்கைக்கு வாரிசு நாங்கள், பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கைக்கு வாரிசு நாங்கள், திராவிட இயக்கத்தினுடைய வாரிசு நாங்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் சமுதாயத்தின் விடியலுக்காக சமூக நீதியை உருவாக்கிய நீதி கட்சியினுடைய வாரிசு நாங்கள். நாவலருக்கு, பேராசிரியருக்கு, சொல்லின் செல்வருக்கு, புரட்சி கவிஞருக்கு, கலைவாணருக்கு, சிந்தனை சிற்பிக்கு வாரிசு நாங்கள். ஸ்டாலின் என்பது என்னுடைய தனிப்பட்ட பெயர் அல்ல, ஒரு இயக்கத்தினுடைய பெயர். நான் தனி மனிதன் அல்ல, நான் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரும் தனி மனிதர்கள் அல்ல. நாங்கள் அனைவரும் ஆரியத்தை வேறறுக்க வந்த திராவிடத்தினுடைய வாரிசுகள். அதனால்தான் அமித்ஷாவுக்கு எங்களை பார்த்தா கோபம் வருது. இந்த யுத்தம் இன்று நேற்று தொடங்கிய யுத்தம் அல்ல, பல நூறு ஆண்டுகளாக நடக்கிற யுத்தம். எத்தனை சூழ்ச்சிகள் செஞ்சாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட வெற்றியை 1000 அமித்ஷாக்கள் வந்தாலும் தடுக்க முடியாது. கோட்டை நாற்காலி இன்றுண்டு, நாளை கொண்டு போய் விடுவான் திராவிட காலை என்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அந்த நாளும் சூழலும் நெருங்கிக்கிட்டு இருக்கு. உழைப்போம், உரிய மரியாதையை பெறுவோம், அந்த உரியதை பெறுவோம். நமது தாய்நாட்டை, தமிழ்நாட்டை புண்ணிய பூமியாக மாற்றுவோம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.